ஹாய் காய்ஸ், ஐ எம் ரிசில். அண்ட் இன்றைக்கி வந்து நான் என்ன டாபிக் பற்றி பேச போகிறேன் பார்த்தீங்கன்னா, 2-3 மாதமாக வந்து போஸ்வானாங்கிற இடத்துல வந்து ஒரு மிஸ்ட்ரி வந்து போயிட்டுருக்குது. ஸோ அது என்ன மிஸ்ட்ரி அண்ட் அதோடைய ரீசன் வந்து என்ன அப்படிங்கிறத வந்து இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் த வீடியோ. ஸோ மேலே வந்து, அதாவது மேலேருந்து ஜூலை, இந்த 3 மாதத்துக்கு நடுவில் வந்து போஸ்வானாங்கிற இடத்துல வந்து ஒரு பெரிய மிஸ்ட்ரியே வந்து போயிட்டு இருந்தது. ஸோ அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 3 மாதத்தில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 330 யானைகள் வந்து இறந்து போயிட்டு இருந்தது. ஸோ அது எப்படி திடீர்னு வந்து சடனாக வந்து, இப்போ நார்மலாக வந்து ஒரு யானை போயிட்டு இருக்கும்போது திடீர்னு வந்து கீழே விழுந்து மயக்கமாக அப்படியே வந்து இறந்து போயிடுது. ஸோ கிட்டத்தட்ட 300 யானைகள் கிட்ட வந்து இந்த இறந்து போயிட்டு இருந்தது. ஸோ இந்த மிஸ்ட்ரிக்கான ரீசன்ஸ் வந்து என்ன அப்படிங்கிறத வந்து அந்த போஸ்வானாங்கிற கவர்மெண்ட் அவங்க வந்து நிறைய ரிசர்ச்லாம் பண்ணாங்க. நிறைய லெபார்ட்டரிஸ்லேருந்து வந்து கொண்டு வந்து ரிசர்ச்லாம் பண்ணாங்க. ஸோ இது வரைக்கும் எந்த இதுவுமே இல்லை. ஸோ ஃபைனலாக வந்து இந்த மிஸ்ட்ரி, இந்த யானைகள் செத்ததுக்கான, அதாவது இறந்ததுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத வந்து இப்போ ஃபைனலாக வந்து சொல்லியிருக்காங்க. அது அதோடைய ரீசன் எல்லாமே வந்து இப்போ சொல்லியிருக்காங்க. ஸோ போஸ்வானாங்கிற வந்து ஆப்பிரிக்காவில் இருக்கிற ஒரு இடம் தான் போஸ்வானா. ஸோ அதோட ஸ்பெஷாலிட்டி பார்த்தீங்கன்னா, இந்த இடம் வந்து ஒரு ஹையஸ்ட் பாப்புலேஷன் ஆஃப் எலிஃபென்ட் அப்படின்னு வந்து சொல்லலாம். கிட்டத்தட்ட இப்போது 2013 ஏரியல் சர்வே பார்த்தீங்கன்னா, 1,56,000 யானைகள் வந்து இருக்குது அப்படிங்கிற வந்து இந்த சர்வேல வந்து தெரிஞ்சிருந்தது. எப்போ பார்த்தீங்கன்னா 2013. ஸோ இது வந்து ஒரு ஹையஸ்ட் பாப்புலேஷன் எலிஃபென்ட்ஸ் இருக்கிற இடம் அப்படிங்கிறது தான் இந்த போஸ்வானாவுடைய ஸ்பெஷாலிட்டி. ஸோ இப்போ இந்த 3 மாதமாக, இந்த COVID-19 மிடிலாக வந்து இந்த மிஸ்ட்ரி வந்து போயிட்டு இருந்தது. ஸோ அது என்ன பார்த்தீங்கன்னா, இந்த 300 யானைகள் கிட்ட வந்து இறந்து போயிட்டு இருந்தாங்க. ஸோ அதோடைய காரணம் வந்து என்னன்னு ரொம்ப இதுவாக வந்து இருந்துச்சு. ஸோ அது வந்து எப்படி இந்த யானைகள்லாம் வந்து இறந்து போகுது அப்படிங்கிற வந்து கண்டுபிடிக்க வந்து நிறைய ரிசர்ச்லாம் வந்து போயிட்டு இருந்தது. ஸோ 2-3 மாதமாக அதான் போயிட்டு இருந்துச்சு. ஸோ ஃபைனலாக வந்து இந்த மிஸ்ட்ரியுடைய ரீசன், இது எதனால் அப்படிங்கிறத வந்து இப்போ ஃபைனலாக வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சைனோ பாக்டீரியா அப்படிங்கிறது, இது வந்து ஒரு மைக்ராப், சரிங்களா? இது வந்து ஒரு ஃபோட்டோ சிந்தட்டிக் பாக்டீரியா அப்படின்னு கூட சொல்லலாம். இது வந்து எப்படின்னா, இதோடைய யூசஸ் பார்த்தீங்கன்னா, இதில் ஒரு குளோரோஃபில் ஏ அப்படிங்கிற ஒரு கண்டென்ட் வந்து இருக்குது. ஸோ இந்த குளோரோஃபில் ஏ பார்த்தீங்கன்னா பிளான்ட்ஸுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த பாக்டீரியா வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு பாக்டீரியா தான். அதே போல் வந்து எல்லா சைனோ பாக்டீரியாவும் வந்து ஹார்ம்ஃபுல் கிடையாது அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இது வந்து இதோடைய ஸ்பெஷாலிட்டி பார்த்தீங்கன்னா, இந்த பிளான்ட்ஸ்க்கு வந்து க்ரீனரி கொடுக்குது, தெரியுமா? ஸோ அந்த க்ரீனரிக்கு காரணமே வந்து மோஸ்ட்லி இந்த சைனோ பாக்டீரியா தான் இந்த காரணம். ஸோ ஃபோட்டோ சிந்தட்டிக் ப்ரொசீஜர்னு ஒன்று இருக்கும் பிளான்ட்டில். ஸோ அதை தான் அந்த ஃபுட்டு ப்ரிப்பரேஷன் எல்லாமே வந்து அந்த ப்ரொசீஜரில் தான் நடக்கும். ஸோ அந்த ஃபோட்டோ சிந்தட்டிக் ப்ரொசீஜரில் வந்து இந்த சைனோ பாக்டீரியா வந்து நிறைய வந்து ஹெல்ப் பண்ணுது. அந்த குளோரோஃபில் ஏ அந்த கண்டென்ட் வந்து யூஸ் ஆகுது. ஸோ அதனால் வந்து பிளான்ட்ஸுக்கு வந்து நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இந்த பிளான்ட்ஸுக்கும் இந்த பாக்டீரியாவுக்கும் நிறைய சிம்பயாட்டிக் ரிலேஷன்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ இப்போ இருக்கிற சிச்சுவேஷன், இந்த மிஸ்ட்ரி அந்த இதுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா, இந்த சைனோ பாக்டீரியா வந்து ஒரு டாக்ஸின் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்குது. ஸோ அந்த டாக்ஸின் வந்து வாட்டரில் ஸ்ப்ரெட் ஆகி, ஸோ இந்த சைனோ பாக்டீரியா எங்கெல்லாம் பார்க்கணும்னு பார்க்குறீங்கன்னா, வாட்டரில் இருக்கலாம் அண்டு சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா சாயிலில் பார்க்கலாம். அதாவது இன்னொன்று பார்த்தீங்கன்னா, மாய்ஸ்ட் சாயிலில் கூட இருக்கலாம். இந்த மாய்ஸ்டாக ஈரப்பதம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அதில் வந்து இந்த சைனோ பாக்டீரியா வந்து இருக்கலாம். அண்ட் ஆல்சோ தண்ணியில் தான் இது வந்து மெயினாக இருக்கும் அப்படிங்கிறத இந்த சைனோ பாக்டீரியோட ஸ்பெஷாலிட்டி. ஸோ இது வந்து இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு டாக்ஸினை வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்குது. இந்த வாட்டரில் வந்து ஒரு டாக்ஸினை வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கு. ஸோ அந்த டாக்ஸின் வந்து வாட்டரில் ஸ்ப்ரெட் ஆகி, இந்த யானைகள் வந்து அந்த தண்ணியில் வந்து தண்ணி குடிக்கும்போது அந்த டாக்ஸின் வந்து அந்த யானை பாடிக்குள்ளே ஏறி, ஸோ அதை வந்து அதன் மூலமாக வந்து யானைகள் வந்து சடனாக வந்து இறந்து போயிட்டு இருந்தது. ஸோ மயக்கம் விழுந்து அப்படியே சடனாக வந்து டெத் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ கிட்டத்தட்ட 330 யானைகள் வந்து இந்த மேலேருந்து ஜூலை, இந்த 3 மாதத்துக்கு நடுவில் வந்து 330 யானைகள் வந்து இறந்து போயிட்டு இருந்தது. ஸோ இதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா, இந்த பாக்டீரியா தான் காரணம். இது வந்து ஒரு நேச்சுரல் டிசாஸ்டர் அப்படின்னு கூட சொல்லலாம்.
ஸோ இந்த 2-3 மாதமாக வந்து நிறைய ரிசர்ச்லாம் போயிட்டு இருந்தது. ஸோ ஃபைனலாக வந்து இவங்க வந்து இதுதான் காரணம் அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இந்த பாக்டீரியா வந்து பார்த்திங்கன்னா எல்லா பாக்டீரியுமே வந்து ஒரு ஹார்ம்ஃபுல் அப்படின்னு வந்து சொல்ல முடியாது. சில பாக்டீரியா வந்து கொஞ்சம் ஹார்ம்ஃபுல்லாக இருக்கும், அதாவது ஹியூமன்ஸ்க்கும் ஹார்ம்ஃபுல்லாக இருக்கும், நேரமச்சு ஆனிமல்ஸ் கூட வந்து ஹார்ம்ஃபுல்லாக கூட இருக்கலாம். ஸோ அந்த பாக்டீரியா ப்ரொடியூஸ் பண்ண டாக்ஸினால தான் வந்து இந்த யானைகள் வந்து இறந்து போயிருக்குது அப்படிங்கிறத வந்து இப்போது ஃபைனலாக வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து எதனால் பார்த்தீங்கன்னா இந்த தண்ணியில் வந்து ஒரு திடீர்னு கிளைமேட் சேஞ்ச் வந்து நடக்குது. ஸோ இந்த தண்ணி இருக்க டெம்பரேச்சர் வந்து ரைஸ் ஆகுது. ஸோ இந்த குளோபல் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கும்போது ஸோ இப்போது பார்த்தீங்கன்னா இந்த ஐபிசிசி அதாவது இன்டர் கவர்மெண்டல் பேனல் ஆன் கிளைமேட் சேஞ்ச் இவங்க வந்து என்ன சொல்லுங்க பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ரிக்காவில் வந்து 2x வந்து இந்த டெம்பரேச்சர் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குது அப்படிங்கிறத வந்து தெரிவித்திருக்காங்க. ஸோ அந்த ரீசன்னால் கூட இருக்கலாம் இந்த தண்ணியில் வந்து வார்ம் டெம்பரேச்சர் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இந்த வார்ம் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகிடுச்சுன்னா இந்த சைனோ பாக்டீரியா வந்து ரொம்ப அதிகமாக வந்து ப்ரிஃபரபுளாக இருக்கும் இந்த தண்ணியில். ஸோ அதனால் வந்து அந்த பாக்டீரியா வந்து ஒரு டாக்ஸின்ஸை ப்ரொடியூஸ் பண்ணி ஸோ அந்த வாட்டரில் ஸ்ப்ரெட் ஆகி இந்த யானைகள் வந்து அந்த தண்ணி குடித்து குடிக்கும்போது அந்த அதன் மூலமாக வந்து இந்த யானைகள் வந்து இறந்து போயிட்டுருக்குது அப்படிங்கிறது தான் இப்போது ஃபைனலாக வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து நிறைய ஒரு வருத்தமான காரியம் கூட தான், ஏன்னா 300 யானைகள் கிட்ட வந்து இறந்து போயிருக்காங்க. ஸோ இதை வந்து ஒரு நேச்சுரல் டிசாஸ்டர் அப்படின்னு கூட தான் சொல்லணும், ஏன்னா இந்த பாக்டீரியா மூலமும் வந்தது, ஏன்னா தண்ணியில் இருக்க நிறைய டாக்ஸினால வந்தது. ஸோ இது ஒரு நேச்சுரலாக வந்து நடந்த ஒரு டிசாஸ்டர் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த சயின்டிஸ்ட்லாம் வந்து அசர்ட் பண்ணி சொல்லும்போது இந்த டெம்பரேச்சர் இன்க்ரீஸ்னால தான் இந்த விபத்து வந்து இவ்வளோ இதுவாக வந்து நடந்துருக்குது. ஸோ இது வந்து 2-3 மாதத்துக்கு முன்னாடி வந்து இது ஒரு பெரிய மிஸ்ட்ரியாகவே இருந்தது, இது எதனால் வந்து யானைகள் வந்து இறந்து போயிட்டுருக்குது அப்படின்னு வந்து நிறையா தேடிட்டே இருந்தாங்க, எந்த இதோடைய ரீசன் அப்படிங்கிறத வந்து தேடிட்டே இருந்தாங்க. பட் ஆனால் எந்த இதுவுமே இல்லை லாஸ்ட், இப்போ ஃபைனலாக வந்து இந்த பாக்டீரியா தான் காரணம் அப்படிங்கிறத வந்து இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ கைஸ் இந்த இன்ஃபர்மேஷன் நீங்கள் மற்ற பேருக்கு வந்து சேருங்க, ஷேர் பண்ணுங்கள், அண்ட் ஆல்சோ என் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். So see you soon in the next video. Bye.